முயற்சியை நீங்கள் தொடர்ச்சியாக செஞ்சீங்கன்னா நீங்கள் நல்லதை மட்டும்தான் ஈர்ப்பீங்க. உங்களுக்கு நல்லது மட்டும்தான் நடக்கும். இந்த பிரபஞ்சம் உங்களை சுற்றி எப்பயுமே ஒரு பாதுகாப்பு வளையத்தில் வச்சுருக்கோம். ஹாய், வணக்கம். இந்த வீடியோவில் அந்தக்கரணம் சுற்றி 3வது நாள் பயிற்சியை பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம 2 நாள் பயிற்சியை பார்த்துருக்கோம். முதல் நாள் வந்து நான் வேறு, உடல் வேறு, எண்ணங்கள் வேறு அப்படின்னு சொல்லி அடிக்கடி சொல்லணும் அப்படின்னு சொல்லி முதல் நாள் பயிற்சியை பார்த்துருப்போம். 2வது நாள் பயிற்சியில் வந்து நமக்கு வர்ற எண்ணங்களை நம்ம விழிப்புணர்வாக கவனிக்கணும், அதை எதுவுமே செய்யக்கூடாது, அதை போய் கவனிக்கணும்னு சொல்லியிருப்போம். இப்போ 3வது நாள் பயிற்சியை இன்றைக்கி பார்ப்போம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்முடைய எண்ணங்கள் தான் நம்மளுடைய வாழ்க்கையை எப்படியெல்லாம் அமைக்கிறது அப்படின்றத அறிவியல் பூர்வமாக ஒரு 2 உண்மைகளை சொல்ல போகிறேன், கொஞ்சம் பாருங்கள். இங்கிலாந்து நாட்டில் ரிச்சர்ட் அப்படின்றவரோட மகள் வந்து ஒரு 22 வயசு மகள். சின்ன வயசுலே அவங்களுக்கு வந்து காலில் வந்து முடக்குவாதம் ஏற்பட்டுருச்சு. கால் கை ரெண்டுமே வந்து அவங்களுக்கு ஒர்க் ஆகாததுனால ஹாஸ்பிட்டலில் வந்து அவங்களுக்கு அட்மிட் பண்ணி ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க அப்பா தான் ரிச்சர்ட், அவர் என்ன பண்ணுறாரு, அடிக்கடி கடவுள்கிட்ட வேண்டுறப்பயோ எப்போ பார்த்தாலும் எல்லார்கிட்டையுமே என்ன சொல்லுவாருன்னா, என் மகளுக்கு கை கால் நல்லா வந்துடணும், என் உயிரே போனாலும் பரவாயில்ல, என் மகளுக்கு கை கால் சரியாயிடணும், இப்படியே தொடர்ச்சியாக எல்லா இடத்துலையுமே சொல்லிக்கிட்டே இருந்திருக்காரு. என் உயிரை எடுத்துக்கிட்டு கூட கடவுள் என் மகளுக்கு வந்து சரி பண்ணி விட்டுறணும் அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக அவருடைய பிரார்த்தனைகள், அவர் பேசுகிற ஆள்கள் எல்லார்ட்டையுமே இதையே கண்டினியூஸாக சொல்லிக்கிட்டே இருந்தார். பார்த்திங்கன்னா ஒரு காலகட்டத்தில் அவர் ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்துடுறாரு. இறந்த 2-3 நாட்களுக்குள்ளேயே அவங்களுடைய மகள் வந்து முழு பரிபூரணமாக குணமடைஞ்சிடுறாங்க. அதனால தான் எப்பயுமே நம்மளுடைய எண்ணங்களையும் உணர்வுகளையும் விழிப்புணர்வோடு தான் கையாளணும். நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும்தான் கேட்கணும். இன்னொரு உண்மை சம்பவம், ஒரு கிராமத்தில் ஒரு குடும்பத்தில் பார்த்திங்கன்னா 5-6 தலைமுறையாக அவங்க குடும்பத்தில் யாருமே 56 வயசுக்கு மேலே உயிரோடு இருந்ததில்லை. அந்த 55-56 வயசு வந்த உடனே ஏதாவது ஒரு வழியில் அவங்க வந்து இறந்து போயிடுறாங்க. குடும்பத்தில் ஒரே ஒரு மூதாட்டி மட்டும் 92 வயசு வரைக்கும் உயிரோடு இருந்திருக்காங்க. இந்த மூதாட்டியால் மட்டும் எப்படி 92 வயது வரைக்கும் இருக்க முடிஞ்சிச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த மூதாட்டிக்கு ஒரு கால் ஊனமுற்ற ஒரு பேத்தி ஒன்று இருந்திருக்காங்க. பேத்திக்கு வந்து எப்படியாவது கல்யாணம் பண்ணி வச்ச பிறகு தான் நம்ம கட்ட போகும் அப்படின்னு சொல்லி எல்லார்கிட்டையுமே அவங்க என்ன அலைகள் எல்லார்கிட்டையுமே பிரார்த்திக்கிறதா இருந்தாலும் யார்கிட்ட பேசுகிறதா இருந்தாலும் அந்த மாதிரியே சொல்லிகிட்டு இருந்திருக்காங்க. நாளடவில் பார்த்திங்கன்னா அந்த பொண்ணுக்கு எப்போ ஒரு ஏஜ் வந்து கல்யாணம் ஆச்சோ அதுக்கப்புறம்தான் அந்த மூதாட்டி 92 வயசு வரைக்குமே உயிரோடு இருந்து அதுக்கு அடுத்து தான் இறந்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி இருந்தவங்க எல்லாம் நம்ம முன்னோர்கள் எல்லாமே இந்த வயசு வரைக்கும் தானே இருந்தாங்க அப்படின்னு சொல்லி அவங்க என்ன அலைகள் ஓடிக்கிட்டே இருந்ததுனால தான் அவங்க வந்து கரெக்டாக அந்த ஏஜ் வந்தோன்னே இறந்துட்டாங்க. பார்த்தீங்களா, இப்படி தாங்க நம்ம மனசு, நம்ம எண்ணங்கள் வந்து நம்மளுடைய வாழ்க்கையவே வடிவமைக்கிறது. அப்படிப்பட்ட எண்ணங்களை வந்து நம்ம எந்த அளவுக்கு வந்து விழிப்புணர்வோடு கவனிக்க வேணும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதாங்க இன்றைக்கி நம்ம அந்தக்கரண சுற்றியோட பயிற்சி. நேற்று நமக்கு வந்த எண்ணங்களை ஜஸ்ட்டு அதை போய் வாட்ச் பண்ணிட்டு அப்படியே வெளியே வந்திருப்போம். இன்றைக்கி அதை அப்படியே கொஞ்சம் கூட கொஞ்சம் டீப்பாக போய் அந்த எண்ணம் வந்து பாசிட்டிவ் எண்ணமா நெகட்டிவ் எண்ணமா, பாசிட்டிவ்னா எதிர்காலத்துக்குரியதா இல்லை கடந்த காலத்துடைய நிகழ்வா, நெகட்டிவ் எண்ணமாக இருந்துச்சுன்னா கடந்த காலத்துடைய நிகழ்வா இல்லை எதிர்காலத்துக்குரிய நிகழ்வா அப்படின்னு சொல்லிட்டு அதை கூர்மையாக வாட்ச் பண்ணணும். உதாரணமாக கடந்த காலத்தில் உங்கள் மேனேஜர் உங்களுக்கு வந்து இன்க்ரிமெண்டோட ஒரு ப்ரமோஷன் கொடுத்துருந்தா அது வந்து கடந்த கால பாசிட்டிவ். அதே மேனேஜரோட நீங்கள் சண்டை போட்ட விஷயங்கள் பற்றி உங்கள் நினைவுக்கு வருதுச்சுன்னா அது வந்து கடந்த கால நெகட்டிவ். அதே போல் ஐயோ 5ஆம் தேதி வந்து ஒரு டியூ வரப்போதே அது எப்படி சமாளிக்க போகிறோம் அப்படின்னா எதிர்கால நெகட்டிவ். அதே இது 5ஆம் தேதிக்குள்ளே நமக்கு ஒரு பேமெண்ட் வந்துடும் அதை கட்டிடுவோம் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா அது வந்து எதிர்கால பாசிட்டிவ். இப்படி
நம்மளுடைய எண்ணங்களை வந்து நீங்கள் வந்து நோட் பண்ணி செப்பரேட் பண்ணி பார்க்குறப்ப எது தேவை எது தேவையில்லைன்றதை உங்களால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். இப்படி நீங்கள் பயிற்சியை தொடர்ச்சியாக பண்ணுறப்ப உங்களை ஒரு ஸ்டேஜில் உங்களை பார்த்தாலே நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்களே எப்படி இப்படி நீங்கள் மாறுனீங்க, உங்களுக்கு மட்டும் எப்படி இப்படி நல்லதாக நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே உங்களை ஒரு மிராக்கிளாக தான் பார்ப்பாங்க. கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு சேஞ்சஸ் உருவாகும். இந்த பயிற்சியை நீங்கள் தொடர்ச்சியாக செஞ்சிங்கன்னா நீங்கள் நல்லதை மட்டும்தான் ஈர்ப்பீங்க, உங்களுக்கு நல்லது மட்டும்தான் நடக்கும். இந்த பிரபஞ்சம் உங்களை சுற்றி எப்பயுமே ஒரு பாதுகாப்பு வளையத்தில் வச்சுருக்கோம். அடுத்த வீடியோவில் 4வது நாள் பயிற்சியை பற்றி பார்ப்போம். இன்றைக்கி உங்கள் மனசில் என்ன என்ன பாசிட்டிவ் எண்ணங்கள் தோணுச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணி இந்த பிரபஞ்சத்துக்கு தெரிவிங்க. நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.